உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து காது நல்லா கேட்கறதுக்கான மருத்துவம். காது நல்லா கேட்கணும்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நல்லா சாப்பிடணும். முதல்ல சாப்பிட்றதே கிடையாது, சாப்பிட்றது இல்லைன்னு போதே உங்களுக்கு சத்து பற்றாக்குறையாகிடும். சத்து பற்றாக்குறையாகும் போது காது கேட்குற தன்மை குறைஞ்சிரும். இன்றைக்கி வயிறார சாப்பிட்டோம்னா காது நல்லா கேட்கும். இன்றைக்கி சாதாரணமாக யாரை பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க, இல்லைனா காலை சாப்பாடு முழுதும் வந்து சாப்பிடாமே விட்டுறாங்க. காலையில் 6 மணிக்கு பள்ளிக்கு போகணும்னு சொல்லி பிள்ளைங்க இன்றைக்கி வந்து காலை சாப்பாடை வந்து மறந்துடுது. காலையில் சாப்பிட்றதே கிடையாது, அப்படியே சாப்பிட்டா காலையில் அவங்களுக்கு ஒவ்வாமை ஆகிடுது, வாந்தி எடுத்துடுறாங்க. அப்போது அவங்க வந்து பள்ளிக்கு போகும்போது அந்த சரியான நேரத்தில் அவங்க சாப்பிடாததால் காது கேட்கும் தன்மை குறைஞ்சிது. அந்த பிள்ளைங்களுக்கு 10 வட்டம் பேசினாலும் சரியாக கேட்குறதில்ல, சத்தமாக பேசணும். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து கையில் கைபேசி வச்சுருக்காங்க, அதிலேருந்து காதில் போட்டு கேட்குறாங்க. அதில் காதில் போட்டு போட்டு கேட்டு அது வந்து ரொம்ப அதிகமாக கேட்டால் தான் தலைக்கு போகும், அந்த காது கேட்கும் தன்மை இருக்கும். அப்போ சாதாரணமாக இருக்கும்போது காது கேட்க மாட்டேது. அப்போ காதில் வந்து ஏதாவது மாட்டி பேசினா தான் காது கேட்குற தன்மை அளவுக்கு வருது. அதெல்லாம் வந்து சரியில்லை. அதை வந்து மாற்றுறதுக்கு வந்து மருள் வந்து இந்த காதுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. இது வந்து சாதாரணமாக வந்து இதை வந்து சாமி ஆடுறவங்க இதை வச்சுட்டு உடம்புல அடித்து உடலை வருத்தி சாமி கும்பிடுவாங்க, அது மருளாடிகள்னு சொல்லுவாங்க. இந்த மருளை வச்சு அடிக்கிறதா, இந்த மருள் வந்து காது கேட்கும் தன்மையை கூட்டக்கூடியது. மருளை வந்து பயன்படுத்தும் போது காதை வந்து நல்லா இருக்கும், காது கேட்கும் தன்மை அதிகரிக்கும், காதில் நேராக விடலாம். இதை வந்து காதில் இல்லாமல் நம்ம உள்ளுக்கு மருந்தாக எடுத்துக்கிட்டால் அந்த காது கேட்கும் தன்மையை கூட்டக்கூடியது. அதனால் இந்த மருளை பயன்படுத்துகிறோம். கொன்றை இலை வந்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. கொன்றை இலை நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு கொன்றை இலையினுடைய பயன்கள் தெரியாது. இது உள் உறுப்புகளை வந்து நல்லது செய்யக்கூடியது. காது, கண், மூக்கு, தொண்டை இது இந்த பகுதியில் நிறையா வேலை செய்யும். தோல் பகுதியில் நல்லா வேலை செய்யக்கூடியது. அப்போ தோல் பகுதியில் வேலை செய்யும். அதேமாதிரி காது ஜவ்வில் வந்து குறைபாடுகள் வந்து ஜவ்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செய்யக்கூடியது. காதில் உள்ள வலியை குறைக்கக்கூடியது. காதினுடைய தன்மையை கேட்குற தன்மையை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு ஏன் சேர்க்குறோன்னா சளி பிடிச்சிருந்தா அப்படியே வந்து காது அடைச்சிக்கிறோம். காது அடைச்சிக்கிட்டுனா நீங்கள் மூக்கு சிந்தினீங்கன்னா அப்படியே காது அடைப்பும் சேர்த்து இதாகும். அப்போ வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தில் எதுவுமே கேட்காது, காது கேட்கும் தன்மையே இருக்காது. இந்த சளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுக்கணும். சளி மண்டை மூளைக்கு போயிடும். மண்டை மூளைக்கு போயிடுச்சுனாலே அந்த கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். தலையில் சளி இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிரும். எந்த நேரமும் கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். கண் பார்வை மங்களாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதோடு சேர்ந்து மிளகு சேர்க்குறோம். உடல் சூட்டை சீராக வச்சுருக்கோம். உடல் சூடு சீராக இருந்தாலே வந்து காது கேட்கும் தன்மை அதிகரிக்கும். உடல் சூட்டை சீராக வைக்கிறது இல்லாமல் அடிக்கடி வாயு தொல்லைகளால் வந்து அந்த காத்தானது போய் நெஞ்சில் அடைச்சாமல் இருக்கும். அடைக்கும் பொழுது காது அடைச்சாமல் இருக்கும். அந்த காது அடைப்பை போக்குறதுக்கும் உள்ளே உள்ள அடைப்புகளை வெளியேற்றுறதுக்கு ஓமத்தை பயன்படுத்துகிறோம். ஓமம் வந்து உள்ளே இருக்கிற வாயுகளை வந்து வெளியேற்றிடும். வாயுவை வெளியேற்ற நல்ல சுகமாக இருக்கும். அதோடு சேர்ந்து கொத்தமல்லியை பயன்படுத்துகிறோம். கொத்தமல்லியை பயன்படுத்தும் போது உள் ஜீரண உறுப்புகளில் பித்த சுரப்பிகள் ஏதாவது சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் அப்பையும் காது கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். அப்போ பித்த சுரப்பிகளை நல்லா தூண்டி விடுறதும் தேவையில்லாத பித்தத்தை வெளியேற்றுறதுக்கும் அந்த கொத்தமல்லியை பயன்படுத்தும். இவையெல்லாம் பயன்படுத்தி மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மருளை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறனா இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். கொன்றை இலை வந்து ஒரு 2 இலை எடுத்துக்கிட்டால் போதும். இளம் இலையை எடுத்துருக்கோம். பூண்டு வந்து அப்படியே வந்து உரிக்காமல் போட்டுக்கிறோம். ஒரு 3 பல் சேர்க்குறோம். தனியா வந்து கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். ஓமம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு.
மிளகு ஒரு 7 மிளகு இதெல்லாம் வந்து கூட சேர்த்து நைய நறுங்கல இடிச்சு ஒரு 100 மில்லி தண்ணீர்ல வந்து கொதிக்க விடணும் நூறு மில்லியை நல்லா கொதிக்க வச்சு 50 மில்லியா வடிகட்டி எடுத்துருக்குறோம் இந்த கசாயத்தை வந்து காலை நேரத்தில் காலையில் வெறும் வயிறாக இருக்கிறப்போ தினமும் வந்து குடிச்சுட்டே வந்தாங்கனாக்கா அந்த காதில் வர்ற நோய்களையும் காதில் உள்ள குறைபாடுகளையும் வந்து சரி பண்ணிடும் அதே நேரத்தில் உணவுகள் வந்து தகுந்த நேரத்துக்கு நேரம் வந்து நம்ம வயிற்றுக்கு தேவையான அளவு ஆகாரம் எடுத்துகிட்டே வரணும் காலையில் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அல்சர் வந்துடும் வயிற்றுக்குள்ள புண்ணு வந்துடும் வாமிட்டிங் வந்துடும் திரும்ப வந்து உணவை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம நீர் ஆகாரம் இதெல்லாம் வந்து படிப்படியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் உணவே நம்ம வயிறு வந்து ஏற்றுக்கிறோம் அது வரைக்கும் நம்ம உமிழ்நீர் சுரப்பி எல்லாம் வந்து அந்த சுரப்பிகள் போய் புண்ணாக்கிடும் வயிறை வாயில் புண்ணு வந்துடும் கண் தெரியாமல் வச்சிடும் எரிச்சல் வந்துடும் காது வந்து அடைச்சிக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது காதில் வர குறைபாடுகள் வந்து உணவு தான் முதல் காரணம் அந்த நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தாங்கன்னாக்கா கப்புன்னு காது அடைச்சிரும் இன்னும் சில பேர் வந்து தினமும் வந்து தலை குளிச்சுட்டு தலையை வந்து சரியாக உணர்த்தாமல் அப்படியே நீரோடையே வந்து போயிடுவாங்க அது குழந்தையாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தாலும் வேலை பழு காரணமாக வந்து சீக்கிரமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த இப்பெல்லாம் வந்து வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் வந்து சூடு பிடிச்சிக்கிடுச்சு அழுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தினமும் எண்ணெய் வைக்காமல் தலையில் தண்ணி வச்சு குளிச்சுட்டே வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து காதுக்குள்ளே நீர் போயிடும் காது அடைச்சிக்கிறோம் அவங்க தினமும் தலை குளிக்கிற பழக்கம் இருந்தாக்கா தலையை நல்லா துவட்டி காய வச்சுட்டு சாயந்தரமாக வந்து தலையில் என்ன வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த காது கேட்காம காதில் வர்ற நோய்களை சரி பண்ணிடலாம் அப்படி இல்லாமல் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு காதில் வந்து புண்ணு வரும் வெளிச்சு பெறப்பட்டு வெடுக்கு வெடுக்குன்ற வலி வந்துடும் அதனால வந்து பெண்களுக்கெல்லாம் அதிக குறைபாடுகள் ஏற்படுது தலைக்கு தயவு செஞ்சு இப்போ வந்து காது குறைபாடுகளுக்கு தகுந்த நேரத்துக்கு சாப்பிட்டு தலையில் என்ன வச்சுட்டிங்கன்னாலுமே வந்து காது நோய் வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்காது கண் எரிச்சல் கர்ப்பப்பையில் கோளாறுகள் வெள்ளைப்பாடு இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து காதுக்கே நம்ம வந்து தகுந்த ஆகாரம் எடுக்காதனால உணவு இல்லாதனால தான் வந்து இந்த குறைபாடுகள்லாம் வருது அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து காது கேட்குறதுக்கும் காதை நல்லபடியாக கேட்க வச்சுக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த வந்து மூலிகை கஷாயம் இப்போ சாதாரணமாக வந்து யாரை பாருங்கள் காதில் இப்படி கையை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரியாக கேட்கலை காதுக்குள்ளே சரியாக போகலை அந்த அதனுடைய ஓசைகள் போகலை அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த ஜவ்வுல குறைபாடுகள் உணவு பற்றாக்குறை சத்து பற்றாக்குறை ரத்த பற்றாக்குறை இதெல்லாத்தையும் வந்து இல்லாமல் அந்த காதில் வந்து குறைபாடுகள் இருந்தால் காதுக்குள்ளே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த மருள் வந்து காது நோயை சரி பண்ணுறதில் ஒரு சிறந்த மருந்து அதோடு சேர்த்து நம்ம கொன்றை இலைகளை சேர்க்குறோம் இப்போ மருளில் வந்து ஒரு 5 கிராம் எடுத்தோம் கொன்றை இலைகளில் வந்து ஒரு 2 இலை எடுத்தோம் அது போக பூண்டு வந்து 3 பூண்டு எடுத்திருக்கோம் 7 மிளகு எடுத்திருக்கோம் ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லின்ற தனியா எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிடுச்சு ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பாதியை வத்த வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும் இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக குடிச்சிட்டு வந்தோம்னா உள்ளே வந்து அந்த வாயு தொல்லை இருக்கும் அதில் சளி இருக்கும் அந்த சளியெல்லாம் இருந்துச்சுன்னா காது அடைப்பு ஏற்பட்டுரும் சில பேர் சரியாக சாப்பிட்லனாலே காது அடைப்பு இருக்கும் அப்போ கேட்கும் திறமை குறைஞ்சி போயிருக்கும் அது எல்லாத்தையும் சரி செய்யும் நல்லா பசியை தூண்டக்கூடியது நல்ல நிலையில் இருக்கும் அப்போ வந்து நிறைய வந்து உள்ளுக்குள்ளே சளிக்க தொல்லை உடலில் வந்து அதிக குளிர்ச்சி இருந்தாலும் காது கேட்காது அந்த குளிர்ச்சியை வந்து சூடு பண்ணுறதுக்கு மிளகும் உடலை வந்து ஒரே சீராக வச்சுருக்கோம் மிளகு சாப்பிடும்போது இந்த மிளகோடு சேர்ந்து நம்ம பூண்டு எடுத்துருக்கோம் அந்த பூண்டை வந்து மெதுவாக தட்டி போட்டு எடுத்ததால் சளி எவ்வளோ சளி இருந்தாலும் அந்த சளிகளை மலத்தில் வெளியேற்றிடும் மலத்தின் வழியாக வெளியேறும் அந்த கொத்தமல்லி இருக்கிறதால அந்த உங்களுக்கு உடலில் உள்ள அந்த பித்தம் வந்து அதிகமாக இருக்குது அந்த பித்தவாந்தி வருது பித்தம் வந்து மயக்கம் வருது
அப்போ வந்து காது கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். பித்த மயக்கம் வர்றதுனாலே காது கேட்கும் தன்மை, அந்த மயக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு கொத்தமல்லி சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மருந்தாக கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு மோசமான காது கேட்கும் திறமை குறைஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இது தினந்தோறும் குடிக்கலாம். தினந்தோறும் வந்து குறைஞ்சது ஒரு 50 மில்லியாவது குடிக்கணும். ஒரு 50 மில்லி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பலன் கிடைக்கும். நல்லா காது கூர்மை ஏற்படும். காது கூர்மை நல்லா கேட்கக்கூடிய தன்மை வரும்போது புத்தி கூர்மை ஏற்படும். இதெல்லாம் இல்லாமல் சர்வசாதாரணம் நான் சாப்பிட மாட்டேன், சிகரெட்டு குடிப்பேன் குடிப்பேன், அவங்களுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது. குடிக்கிறாங்க சிகரெட்டு பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ வந்து இருக்கிற சத்து போய்கிட்டே இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 5 சிகரெட்டு குடித்தா ஒரு முறை பெண்களுடன் தொடர்பு வச்சதுக்கு சமம். அப்போ வந்து இயற்கையாகவே அந்த அணுக்கள்லாம் குறைஞ்சிரும். அணுக்கள் குறைஞ்சிட்டாலே காது கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். அதே மாதிரி குடித்தாலும் காது கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். அவங்க பேசுகிறத மட்டும்தான் பேசுவாங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடுத்தவங்க பேசுகிறது அவங்க காதில் விழாது, காது கேட்காது. அதனால் அவங்களுக்கு எது எட்டிச்சோ அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து எல்லாமே மறதி ஆகிடும். காது கேட்கும் தன்மை குறைய 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 அவங்களால பேசும் தன்மை வந்து குறைஞ்சிரும். புதுசாக வந்து எதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே குறியில் இருக்கும். அவங்களுடைய வேலை உண்டு, அது உண்டு. அதோட அவங்களுக்கு நிறைய கோபம் வரும். ஏன்னா கேட்காததை ஏதோ ஒன்று கேட்டால் மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அதிக கோபம் வரும். அதிக கோபம் வந்துச்சுன்னா அவங்களால எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது. அப்போது அதிக கோபம் வந்ததுன்னா சிந்திக்கும் திறமை குறைஞ்சிரும். காது கேட்கும் திறமைக்கு இது வந்து சிறந்த மருந்து. இதை வந்து நீங்கள் எப்போனாலும் வச்சுக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு தினமும் வந்து இதுலேருந்து 50 மில்லி அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா காது கேட்கும் தன்மை கூடும். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். சிறியவருங்க, பெரியவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஏன்னு கேட்குறாங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இனி கேட்காதுன்னு இல்லை, அது அந்த கொஞ்சமாக கேட்குறது ஒன்று கொஞ்சம் நல்லா கேட்கும். சிறுவர்களுக்கு கொஞ்சம் நல்லா கேட்கும். நடுப்பட்ட வயதில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். அப்போ இது ஆண் பெண் பாகுபாடு வச்சுக்கிறேன். வேணாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். யார் யார் சாப்பிட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. இதை சாப்பிட சாப்பிட அந்த காதினுடைய கூர்மை நல்லா கேட்கும் தன்மை அதிகரிக்கும். எந்த நேரமும் செல்ஃபோனில் பேசி தொலைபேசியில் பேசி பேசி காதில் வந்து அந்த இதை வந்து அடைச்சி அந்த மிஷினை வச்சு கேட்காதீங்க. அப்படி கேட்டே வந்தீங்கன்னா புத்தி கூர்மை குறைஞ்சிரும், மூளையில் கட்டி வரும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. மூளை வந்து சிந்திக்கிற திறமையை விட்டுரும். சிந்திக்க திறமை குறைஞ்சிரும். சிந்திக்க திறமை குறைஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்கிறதுல புண்ணியமே இல்லை. புதுசு புதுசாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து குருவி கிடையாது. குருவி தான் வந்து ஒரு கூட்டை கட்டம் முட்டையிடம் குஞ்சு பொறிக்கும், திருப்பி அடுத்து அதனுடைய குட்டி வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம போக 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 நம்ம சிந்திக்கும் திறன் அதிகம் வந்தால் தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும். நம்ம பிள்ளைங்க அதுக்கடுத்து பின்னாடி நிறைய புத்தி கூர்மையோடு வரும், இல்லைன்னா மழுமட்டையாக போயிடும். இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்கங்கள் நிறையா பார்த்துக்கறணும். சாப்பாட்டில் வந்து அந்த உரம் போடாத அரிசிகள் இதெல்லாம் எடுத்துக்கிறணும். நல்ல நாட்டு மாட்டு பால் எடுக்கணும், ஆட்டு பால் எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து காது கேட்கும் தன்மை குறையும். அதை விட்டுட்டு சாதாரண சத்து இல்லாத சக்கை உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா அந்த சக்கை உணவுகள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கலை கொண்டு வந்துடும். காது கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you.